தொடர்ந்து சென்னை அண்ணாநகரில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் ஓட்டை கள்ள ஓட்டாக பதிவு செய்ததாக அவர்கள் புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நிரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். வணக்கம் விஜயகோபால், அங்கு என்ன நடக்கிறது, விவரம் என்ன? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்னும் சற்று நேரத்துல வந்து தனது வாக்கை வந்து செலுத்த வருவதாக சொல்லப்பட்டது. அவர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் கிழக்கு அண்ணா நகர்ல இருக்கிற நடுநிலைப்பள்ளி, அரசு நடுநிலைப்பள்ளி தான் அந்த வாக்கு மையம் இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே வந்து பாஜகவினர் கராத்தே தியாகராஜன் தலைமையில பாஜகவினர் தற்போது வந்து ஆர்ப்பாட்டத்துல வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இணையமைச்சர் எல் முருகன் பெயர்ல வந்து வாக்களித்த டி முருகன் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு நமக்கு வந்து சில நிமிடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது, எல் முருகன் வாக்கு வந்து கள்ள ஓட்டாக வேறு ஒருத்தர் வந்து போட்டு விட்டார் அப்படிங்கிற தகவல் பரவியது. அண்ணா நகர் கிழக்கு நியூவடி சாலையில குஜ்ஜி தெரு அப்படிங்கிற இருக்கிற இடத்துல தான் இந்த சென்னை மிடில் ஸ்கூல் வந்து இருக்கு. இந்த இடத்துல தான் மத்திய அமைச்சர் வந்து இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு செலுத்த உள்ளார். இந்த நிலையில தான் தற்போது பாஜக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த டி முருகன் என்பவர் வந்து வாக்குப்பதிவு செய்ய வருகையில போது வாக்குப்பதிவு மைய ஏஜென்ட்டுகள் தவறுதலாக இணையமைச்சர் எல் முருகன் பெயர்ல பதிவு செய்து கொண்டுள்ளனர் அப்படின்னு வந்து காவல்துறை சார்பாக சொல்லப்பட்டது. இருப்பினும் வந்து அது வந்து கள்ள ஓட்டாக போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது பாஜகவினர் வந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த முயன்றாலும் இந்த இடத்துல வந்து பரபரப்பான சூழல் வந்து காணப்படுது. இன்னும் சில இன்னும் 5 மணியோட வாக்குப்பதிவு வந்து நிறைவேறும். அப்புறம் வந்து கொரோனா காலகட்டத்திற்காக அந்த 1 மணி நேரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு 6 மணி வரை. இந்த நிலையில தான் எல் முருகன் வருவதற்கு முன்னதாகவே வந்து இங்க பரபரப்பான சூழல் வந்து ஏற்படுது. இப்போது அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை கூட நம்மால் வந்து பார்க்க முடியும். மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் ஓட்டை கள்ள ஓட்டாக பதிவு செய்ததாக பாஜகவினர் அண்ணா நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நேரலை காட்சிகளை பார்த்து விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் விஜயகோபால். நன்றி.